வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முள்ளங்கி போட்டு ஒரு சாம்பார் பண்ண போறோம். அப்புறம் வந்து கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, அப்புறம் பாவக்காவும் வந்து தேங்காய் போட்ட கறி பண்ண போறோம். கொஞ்சம் ஸ்வீட், அதாவது கசப்பு இனிப்பு அதெல்லாம் கலந்த மாதிரி, காரம் எல்லாம் கலந்த மாதிரி இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு கற்சட்டியில வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல வந்து முள்ளங்கி சாம்பார்க்கு என்னங்கிறத பாத்திரலாம். அதுக்கு கடுகு வெந்தயம் மட்டும் தாளிச்சுக்கலாம். கடுகு வெந்தயம், இந்த கருவேப்பில வெங்காயம் போட்டுடலாம், கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமா மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு கரைச்சி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி, சாம்பார் பொடி எப்படி இருக்குமோ அது தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து கோஸ் கறி பண்ண போறோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸையும் சேர்த்துருவோம். கோஸ்க்கு தேவையான உப்பு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் சாம்பாருக்கு புளித்தண்ணி நல்லா கொதிச்செடுத்து தேவையான உப்பை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் வெல்லம், வெல்லம் வந்து அந்த புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக சேர்க்குறோம். தோரம்பருப்பு நல்லா, இந்த கரண்டியில் 2 கரண்டி தோரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சப்பொடி போட்டு அது கூடவே வந்து முள்ளங்கியும் கட் பண்ணி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டு பாருங்க, முள்ளங்கியும் நல்லா வெந்துடுது. இப்போ அதை சேர்த்துடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதிக்க விடுவோம். பாருங்க, இந்த பக்கம் வந்து முள்ளங்கி சாம்பார் நல்லா கொதிச்சுடுத்து ரெடி ஆகிடுது. அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த பக்கம் பாவக்காய் கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காயட்டும். பறக்கம் கோஸ் பாருங்க, நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் காஞ்சிருக்கும், நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு, பாவக்காய் கறிக்கு தாளிக்கிறதுக்கு தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பாவக்காயில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச பாவக்காயை நம்ம சேர்த்துடலாம். இது கூட வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் கோஸ் வெந்திருக்கு. ஸோ அதுக்கு தேங்காய், பெருங்காய பொடி சேர்த்துடலாம். நம்மளுடைய கோஸ் கறி ரெடி, ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், பாவக்காய் கறியும் ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் 1 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், பாவக்காய் கறியும் ரெடி ஆகிடுது. ஸோ அதுக்கு தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, சின்ன வெங்காயமும் முள்ளங்கியும் போட்டு ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் கோஸ் தேங்காய் போட்ட கறி, பாவக்காயும் வந்து தேங்காய் போட்ட கறி. இந்த பாவக்காய் வந்து நல்லா இந்த காரம் இனிப்பு அதோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த அதோட கசப்பு எல்லாம் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.